திண்டுக்கல்லில் தெரு தெருவாக யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த தம்பதியினர் தன்னார்வலர்கள் மூலம் வியாபாரம் செய்யும் தொழிலுக்கு மாறியுள்ளனர். யாசகம் பெறுவதை விட்டதால் பொதுமக்கள் இவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த லூர்தும் அவரது மனைவி சேர்மகனியும் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தனர். இவர்கள் நண்பர்கள் உதவியை கொண்டு மீண்டும் கண்ணியமாக வாழ நினைத்தனர். பசுமை பாதை தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அவர்களுக்கு மீண்டும் வியாபாரம் செய்ய தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் சிறு தொகையும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தம்பதியினர் யாசகம் வாங்க மாட்டேன் என்று கூறி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாயிருந்த நண்பர்கள் குழுவைச் சேர்ந்தவர்களை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். இதுபோல் சேவைகள் இனியும் தொடரும் என பசுமை பாதை தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் சரவணன் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திக்கிட்டு சரவணன். எதுக்காக இந்த பதிவுனா, ஐயா வந்து மூன்று, அம்மா பேர் வந்து கனி, சேர்ம கனி. இவங்க வந்து கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தினமும் வந்து பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி சூடம் இதை விட்டு தன்னோட குழப்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ லாக்டவுன் சமயத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் மொத்தமாக முடக்கத்தில் இருந்ததுனால அவங்க கையில் இருந்த அந்த பத்தி அந்த இதெல்லாம் விற்று காசும் வந்து செலவாயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் தினமும் வந்து யாசகம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கிட்ட யாசகம் வாங்கிட்டு இருந்தாங்க. என் நண்பர் வந்து திவாகர் மூலமாக வந்து இவர் தெரியப்படுத்தினார். என் நண்பர் வந்து என்ன விஷயம்னு கேட்குறப்போ வந்து ஒரு 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயிலிருந்து ஒரு 3000 ரூபா இருந்துச்சுன்னா மறுபடியும் நாங்கள் ஊதுபத்தி சாம்பிரா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை விற்று நம்ம பொழப்பு ஓட்டிக்குவோங்க அப்படிங்கிற மாதிரி என் நண்பர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகள் கொடுத்தாலும் இவங்க வந்து பழையபடி அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு பெரிய உதவியாக அமையும். நன்றி.